வணக்கம் நண்பர்களே, ஸ்ரீரிஷியாஸ்டருடைய இன்றைய செய்தி. இன்று விஷ்ணு ஆலய தீபம், அதாவது கார்த்திகை தீபத்தினுடைய மூன்றாம் நாள் ரோகிணி நட்சத்திரத்தன்னைக்கு விஷ்ணு ஆலய தீபம். இந்த தீபம் வந்ததுக்கு ஒரு சின்ன கதை ஒன்று இருக்குது. எப்படின்னா, ஒரு முறை பிரம்மன் தேவன் வந்து யாகம் ஒன்று பண்ணுறார் சரஸ்வதியை கூப்பிடாமல். அவர் யாகம் பண்ணும் போது சரஸ்வதிக்கு பயங்கரமான கோபம், நம்மளை கூடாமல் இப்படி யாகம் பண்ண போயிட்டாருன்னு சொல்லிட்டு அந்த யாகத்தை தடுக்கிறதுக்காக இந்த அரக்கன் ஒருத்தனை ஏவி விடுறாங்க. அந்த அரக்கன் என்ன பண்ணுறான், அந்த உலகத்தையே இருள் சுடுற மாதிரி ஒரு வேலையை பண்ணிடுறான். அப்போது இந்த பிரம்மனுக்கு தான் பண்ண தப்பு புரியுது, இருந்தாலும் என்ன பண்ணுறது அப்புறம் சரின்னு சொல்லிட்டு விஷ்ணுக்கிட்ட வேண்டிக்கிறான், என்னுடைய யாகம் தடைபடுது, நீங்கள் தான் இதை பண்ணணும் சொல்லிட்டு. அப்போ விஷ்ணுவானவர் தீப ஜோதி ஒளியாக வந்து நின்று அந்த யாகத்தை நடத்துறதுக்காக தானே வந்து நிற்கிறார். அதை அந்த நடந்தது வந்து கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய ரோகிணி நட்சத்திரம். அதனால் இன்றைக்கி வந்து விஷ்ணு ஆலய தீபம். இதுக்கு பேர் இன்னொரு பேர் என்னென்னாக்கா பஞ்சராத்திர தீபம்னு சொல்லுவாங்க. இந்த தீபத்தை வந்து வைணவர்கள் பெரும்பாலும் கொண்டாடிட்டு இருக்காங்க. இது வந்து இந்த தீபத்தை கொண்டாடும் பொழுது மகாவிஷ்ணு அவங்களுக்கு தேவையான எல்லா விதமான சந்தோஷங்களையும் அளிக்கிறார் அப்படிங்கிற ஒரு ஐதீகம். சொக்கப்பாறை கொளுத்துதல் என்பது அந்த காலத்திலேருந்து இருந்திருக்கு. அதனால தான் முதல் தீபமாகிய முருகப்பெருமானுக்கு ஒரு தீபமும், அடுத்தது ஈஸ்வரனுக்கு ஒரு தீபமும், மூன்றாவதாக நம்ம மகாவிஷ்ணுக்கு ஒரு தீபமும் ஏற்றாங்க. அதே மாதிரி இன்னொரு சின்ன கிளைக்கதை ஒன்று. எப்படின்னா, ஒரு செருப்பு தைக்கும் தொழிலாளி ஒரு பொண்ணு ஒன்று செருப்பு தச்சிட்ருக்கு. அப்போது ஒரு ஆசிரியர் ஒருத்தர் அந்த பக்கம் போகிறார் தன்னுடைய ஷூவுக்கு பாலிஷ் போடலான்ட்டு. போடும்பொழுது 20 ரூபாய் கொடுக்குறார். அந்த பொண்ணு என்ன சொல்லுது, இந்த பாலிஷ் போடுறது எனக்கு 10 ரூபா தான், எக்ஸ்ட்ரா 10 ரூபா நான் வச்சுக்கிட்டேன், எனக்கு நிலைக்காது, இதை வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி திருப்பி கொடுக்குது. இவருக்கு அந்த மெலிந்த தேகம், யூனிஃபார்ம் போட்டு உட்காந்துருக்கு பொண்ணு, அப்பா கூட இல்லை, யாரும் இல்லை, ஏன் இந்த 10 ரூபாய்க்கு வச்சுக்கிட்டா என்ன அப்படிங்கிற கேள்வியை திருப்பி கேட்குறார். என் மாதிரி படிக்கிற பொண்ணு தானே, உனக்கு தேவைப்படும் வச்சுக்கோன்னு சொல்கிறார். இல்லைங்க, எங்களுக்கு உழைச்சா வர்ற காசு போகிறோம், உழைக்காமல் வர்ற காசு எங்களுக்கு நிற்காது, அதனால் அதை நீங்களே வச்சுக்கோங்க அப்படின்னு இந்த பாப்பா சொல்லுது. உள்ளே இருந்து அவங்க அப்பா வெளியில் வர்றார். அவர்கிட்ட இவருக்கு திருப்பி சொல்கிறார், இந்த 10 ரூபாய் வச்சுக்க சொன்னால் அந்த பாப்பா வச்சுக்க மாட்டேங்குது, உங்களுக்கு ஒரு மாதத்தில் மிஞ்சி மிஞ்சி போனால் எவ்வளோ சம்பாரிச்சிருங்க ஒரு நாளைக்கு அப்படின்னு கேட்குறாரு. நான் ஒரு நாளைக்கு 50 சம்பாதிப்பேன், 100 சம்பாதிப்பேன்னு அவர் சொல்கிறார். இவருக்கு வந்து இந்த லட்சக்கணக்கில் காதில் கேட்டே பழக்கமாச்சா, 100 ரூபான்னொன்னே சொர்க்கங்கள். ஆக இந்த வறுமையிலும் நேர்மையாக இருக்காங்களேன்னு சொல்லிட்டு அவங்கள பாராட்டிட்டு விடைபெறுறார். ஆக நேர்மை என்பது வறுமையிலும் நேர்மையாக இருப்பது தான் நேர்மை. எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் நம்ம நேர்மையாக தான் இருக்கணும், எந்த விதமான பழிபாவத்துக்கும் போய் சேரக்கூடாது, அதை மட்டும் பார்த்துக்கோங்க. இப்படி இருந்தோம்னா இன்னும் வாழ்க்கை இன்னும் தெளிவாக இருக்கும். நன்றி நண்பர்களே, நாளை மற்றொரு செய்தியில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.